السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم النكاح من سنتي وقال في حديث آخر فمن رغب عن سنتي فليس مني أو كما قال صلى الله عليه وسلم கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, புனிதமான ஒரு இஸ்லாத்துடைய முக்கியமான ஒரு இபாதத்தை நிறைவேற்றதுக்காக வேண்டி இரண்டு பேருடைய குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்து வைக்கக்கூடிய ஒரு அக்கதுடைய ஒரு பரக்கத்தான் ஒரு மஜ்லிஸில் உட்கார்ந்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, சுருக்கமாக சில முக்கியமான விடயங்களை ஞாபகப்படுத்தி முடித்து கொள்ள நினைக்கிறேன். நிக்காஹ் என்றது அல்லாஹ்வுடைய கட்டளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை. நிக்காஹ்வுடைய நோக்கம் கணவன் மனைவி சேரக்கூடிய நோக்கத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, சஃபையில் இருக்கக்கூடியவங்க அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த ஆயத்து எங்களோட வாழ்க்கையில இருக்குதான்னு சொல்லி இந்த டார்கெட் அடைஞ்சிருக்கிறோமான்னு பாருங்க. ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, அல்லாவுடைய அத்தாட்சின்னு சொல்றான். அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு எவிடன்ஸ் அதுல ஒன்று தான் நிக்கா, படைத்த ஒருவன் இருக்கிறான். ஹலக்கலக்கும் அம்புசிங் அசுவாஜ், உங்கள்ல இருந்தே மனித இனத்திலிருந்தே ஒரு மனிதனு கணவனை மனைவியை ஏற்படுத்தி, வஜால பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா, என்ன மின் அம்புசிங் அசுவாஜ் அலி தஸ்குனு இலைஹா, நோக்கத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்றான் உங்களுக்கு மத்தியில நிம்மதி ஏற்படும், உள்ளத்துக்கு ஒரு ரிலாக்ஸ், ஒரு காம்னஸ், ஒரு கம்ஃபர்ட். பயான்ன்றது மாப்பிள்ளைக்கு மட்டும் இல்லை, நான் எனக்கு பேசுறேன், சபையில் இருக்கிற எத்தனை வயசுக்குரியவரா இருந்தாலும் எனக்குன்னு கேட்கணும். எல்லாருக்கும் தேவையான விஷயம் தான் இங்க பேசப்படும். உள்ளத்துக்கு நிம்மதி ஃபேமிலி லைஃபால் அடைஞ்சிக்கிறோமா இல்லையா, இதுக்கு முதலாவது பதில மனசுன்னு சொல்லிக்கொள்ளும். ஃபேமிலி லைஃபால டென்ஷன் கூடுதா, ஃபேமிலி லைஃபால ஸ்ட்ரெஸ் கூடுதா, ஃபேமிலி லைஃபால ப்ராப்ளம்ஸ் கூடுதுன்னா நாங்க எல்லாத்துலயும் பாஸ், ஃபேமிலி லைஃப்ல ஃபெயில். அதுக்கு என்ன ரீசன், தீனுடைய வாழ்க்கை இல்லை, யாரையோ ரோல் மாடல் எடுத்து வாழ்றோம். கண்ணியமானவர்களே, லித்தஸ்குனு இலைஹா, முதலாவது அல்லாஹ்வுடைய குறிக்கோள், அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய டார்கெட், சுக்கூன் நஃப்ஸ், உள்ளத்துக்கு நிம்மதி. முகம் சிரிக்குது உள்ளம் அழுவுதுண்டா, நாங்க ஃபெயிலியர். முதலாவது நோக்கம் இதுதான். அல்லாஹ் சொன்ன ஏதாயத்துகள்ல அல்லாஹ் பிள்ளை குட்டிகளை தாரான், பிள்ளை பாக்கியங்களை தாரான், அது அடுத்த நோக்கம். அல்லாஹ் நாடினா சிலவங்களுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லாமலாக்குறான். உள்ளத்துல நிம்மதி, அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில் அன்பையும் பாசத்தையும் உண்டாக்கி இருக்கிறான். இதுல அத்தாட்சி இருக்குது, சிந்திக்கக்கூடிய சமூகத்துக்கு ஆதாரம் அத்தாட்சி இருக்குது. இது ஒரு விடயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்ணியமானவர்களே அழகா வாழ்ந்து காட்டினான். அல்லாஹ்வுடைய ஏற்பாடுபடி அனுமதிப்படி பல மனைவிமாரோட நபி அவங்க அழகான முறையில வாழ்ந்து காட்டினான், கண்ணியமான முறையில வாழ்ந்து காட்டினான். மனைவிமார நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதிச்சாங்க. உலகத்தில் மனைவிமார மதிக்க தேவையில்ல, கணக்கெடுக்க தேவையில்லைண்டா, அதுல நம்ப வண்ண இருக்கும் நபிமார்கள் என்று அவங்களுக்கு தேவையே இல்லை, எல்லாமே அல்லாஹ் வகை அறிவிக்கக்கூடியவங்க. ஒப்பீனியன் மஷூரா மனைவிமாரோட செஞ்சு கொண்டாங்க. எந்த சிரமம் வந்தாலும் மனைவிமாரோட ஷேர் பண்ணி கொள்வான். கண்ணியமான வாழ்க்கை. பீட்ரூட் எப்படி இருப்பாங்க, நபி அவங்களை பத்தி வெளியான சர்டிபிகேட் என்ன, பீட்ரூட்லுக்கு நபி அவங்களோட முகப்பாவன் எப்படி இருக்கும், கான பஸ்ஸாமன் வஹாக்கா, வீட்டுல சிரிச்ச மூஞ்சோட இருப்பான். அல்லாஹ்வை மன்னிக்கணும், வெளியில உள்ள டென்ஷன் எல்லாம் கொட்டுற ஒரு டஸ்ட்பினாக வீட்டை வச்சுக்கிறோம்.
பசார் டெட்டன்ஷன், கம்பன் டெட்டன்ஷன், ஃபேக்டரியில உள்ள குழப்பம், பயணத்தில் ஏற்பட்ட குழப்பம், ஸ்டாஃபோட ஏற்பட்ட குழப்பம், எல்லா டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸோட வந்து அது அப்படியே கொட்டக்கூடிய ஒரு டஸ்ட்பினா தான் வீட்டிலேக்கிற மனைவி மக்களை நாங்க பாவிக்கிறோம். இப்படி வாழ்றவங்க ராங் ரூட்ல போயிட்டு யூ டர்ன் போட வேண்டிய ஆக்கள், கிளம்புக்கு போக வேண்டிய கிளம்பு பக்கம் போக வேண்டிய கோல் சைட் போயிட்டு கொண்டிருக்கிறான், யூ டர்ன் போட்டு கிளம்பு பக்கம் டர்ன் பண்ண வேண்டிய ஆக்கள். வீட்டில் இருக்கிறவங்க டஸ்ட்பின் அல்ல, வீட்டில் இருக்கிற டென்ஷனை வீட்டு வாசல்ல ஷூவை போட கொல கழட்டிட்டு போயிட்டுருவோம். வெளியில இருந்து வரக்கூடிய டென்ஷனை ஸ்ட்ரெஸ் வீட்டு வாசல்ல ஷூவை கழட்ட கூட கழட்டிட்டு உள்ளுக்கு போகணும். ஒரு கணவர் மனைவி முதலாவது நாள் மனைவிய மணமகளை சந்திக்கும் பொழுது எந்த உள்ளத்தோட, எந்த சந்தோஷத்தோட, எந்த என்ன பியோவான ஹார்ட்டோட ஒரு புது மாப்பிள்ள புது பொண்ண புது பொண்ணு புது மாப்பிள்ளையை சந்திக்கிறோ அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் மார்னிங் எங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சந்திச்சு கொண்டா வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன் சூரியன் உதிக்கிறது மறையுது? சன்ரைஸ் அண்ட் சன்செட், சன் உதிக்கும் பொழுது வருது, சன்செட் அண்டை நாள் முடிஞ்சு பாஸ், அடுத்த நாள் வேற வேற நாள். அதனால சந்திரன் உதிக்கிறது மறையுது. எங்களோட வாழ்க்கையில சில விஷயங்களை சில நெகட்டிவ் நாங்க அப்படியே இரேஸ் பண்ணணும், சில விஷயங்களை அப்படியே டிலீட் பண்ணணும். ரீசைக்கிள் பின்ல கூட வைக்க கூடாது, ரீசைக்கிள் பின்ல வச்சு எடுக்க எழுதி தேவை வேண்டாம், யோசிச்சு பார்த்தா வந்துடும் அந்த மண்டை குத்து. பெர்மனன்ட்லி டிலீட். தினமன் எப்படி வாழணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்க. முதலாவது வகையை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதை கண்ட காட்சி நபி அவங்களுக்கு ஒரு பதட்டம், நபி அவங்களுக்கு ஒரு என்ன புதிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். தடுமாறிக்கொண்டு பதறிக்கொண்டு நடுங்கிக் கொண்டு யாருக்கிட்ட ஓடினா? ஃப்ரெண்ட்ஸ் மார்கிட்ட போனாங்களா ரிலாக்ஸ் எடுக்கிறதுக்கு? ஒரு அன்கம்ஃபர்டான ஒரு நிலைமை ஏற்பட்டா கம்ஃபர்டபிள் எங்க தேடி போனாங்க? கம்ஃபர்ட் கதீஜா அலைஹிஸ்ஸலாம் மனைவி கிட்ட. டென்ஷனா ஸ்ட்ரெஸ்ஸா? நபி அவங்களுக்கு இதெல்லாம் வரல, நபிமார்களுக்கு இது ஒன்றும் இல்லை, எங்களுக்கு இருக்குது. இப்படி ஒன்று இல்லை, நாங்க உருவாகி கொண்டது. இதெல்லாம் புதிய புதிய நோய்கள், இது பேர் இல்லாததுக்கு வைக்கப்பட்ட பேர்கள். டிப்ரெஷன், இது சகாபாக்கட காலத்துல ஈக்கல்ல, சகாபாக்கட காலத்துல ஈக்கல்ல. நாலு பிள்ளைகளை அல்லாவுக்காக வேண்டி தியாகம் செஞ்ச கன்சாரலி எல்லாம் கூட டென்ஷன் ஆகல. அன்புக்குரிய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவையும் அபூ தாலிபையும் கிட்ட கிட்டால மிஸ் பண்ணினாங்க நபி அவங்க. அவங்களுக்கு வரல டென்ஷன், அவங்களுக்கு வரல டிப்ரெஷன், அவங்களுக்கு வரல ஸ்ட்ரெஸ். எங்களுக்கு ஒரு ரெண்டு மாசம் பிசினஸ் நடக்காது ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், சூசைட் பண்ணுவோமா? அல்லாஹ் எங்களை எல்லாரும் பாதுகாக்கணும். நாங்க உருவாக்கின நவீன கேவலமான நோய்கள் இதெல்லாம், கேவலமான நோய்கள். அப்படி ஒன்று இல்லை மனுஷனுக்கு. ஈமானோட வாழ்ந்த ஸ்ட்ரெஸ் இல்ல, டென்ஷன் இல்ல, டிப்ரெஷனே இல்ல. அதெல்லாம் வெள்ளக்காரன் புதுசா வச்ச பெயர்கள். ஹிஸ்டரியை வாசி பாருங்க, எத்தனை வருஷம் வேண்டாம் அந்த நோய்க்கெல்லாம். சஹாபாக்கள் கண்ணியமான, மூணு மாசம் மூட்டுல அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு எண்ணெய் இல்ல, சமைக்கிறதுக்கு சாப்பாடு அல்ல, அடுப்பு பத்த வைக்க எண்ணெய் இல்ல, நபியோட குடும்பத்துக்கு ஸ்ட்ரெஸ் வரல, டிப்ரெஷன் வரல, டென்ஷன் ஆகல. சின்ன சின்ன விஷயத்துக்கு குடிக்க உடனே ஓடுற சைக்காட்டிஸ்ட், குழப்பம் இல்ல. தீனோட வாழ்ந்தா நிம்மதிதான். மூணு மாசம் மூட்டுல ஆக்காம இருந்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கடையில ப்ராப்ளம் வராது. தீன் இல்லையா? ஃபிரிட்ஜ் நிறைய சிக்கன் வேணுமா, மட்டன் வேணுமா, பீஃப் வேணுமா, ஒன் மந்த்துக்கு வெஜிடபிள் வேணுமா, டூ வீக்ஸுக்கு ஃப்ரூட்ஸ் வேணுமா, டென் டேஸுக்கு மில்க் வேணுமா, எல்லாம் இருக்கும். வாழ்க்கை நிம்மதி இல்லை. சஹாபாக்கள்கிட்ட நபிமார்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை. துனியாவுடைய அமைப்பில் வசதி குறவு, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் ஒன்றுமே இல்லை. சுக்கூன் நஃப்ஸ், நிம்மதியான வாழ்க்கை நிக்காவால கிடைக்கும் தீனோட வாழ்ந்தா. அடுத்து கண்ணியமானவர்களே, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தான் நபி அவங்க ஓடினாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஆறுதல் சொல்லி அமைதிப்படுத்தி ஒன்றும் டென்ஷன் ஆவான பதறவானம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு, பதறவானம் அப்படியே கொண்டு போய் தொத்தட்ட கேட்டான். இவர் நபியா அவர் அடையாளம் சொன்னார், அவரை கட்டு நௌஃபல். இது ஒரு விஷயம். மனைவிமாரோட கைந்து நடக்கணும், எங்களோட ஃபேமிலி பார்ட்னர் ஃப்ரெண்டா பழகணும். இப்படி ஒருத்தர் சொன்னா, நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டு சில முக்கியமான விஷயங்களை மாப்பிள்ளை முடிக்க வைக்கிறவங்க தனிப்பட்ட முறையில் உளமாக்கள்கிட்ட கண்ணியமானவர்கள் அழகானவர்கள் விஷயங்களை படிக்கணும். ஒரு பயானோட முழு விஷயத்தையும் சொல்லலாம். கண்ணியமானவர்களே, யாராவது ஒருத்தர் இப்படி நீங்க நினைச்சு கொண்டிருந்தா இன்றைக்கே தௌபா செய்யுங்க. எப்படி தெரியுமா? எங்கட ஒய்ஃப் எனக்கு சரியான பயம், இப்படி சொல்றதா இருந்தா நீங்க ஃபெயிலியர்.
உங்களோட டிரைவர் உங்களைய பார்த்து பயப்படுற மாதிரி, உங்களோட கம்பெனில இருக்கிற ஸ்டாஃப் உங்களைய பார்த்து பயப்படுற மாதிரி, உங்களோட கார்டனை கிளீன் பண்ற கிளீனர் உங்களைய பார்த்து பயப்படுற மாதிரி, உங்களோட கேட் கீப்பர் உங்களைய பார்த்து பயப்படுற மாதிரி, உங்களோட கோலியன் உங்களைய பார்த்து பயப்படுற மாதிரி, உங்களோட வைஃப் உங்களைய பார்த்து பயம்னு நீங்க சொல்லுவீங்கடா, நீங்க பெருமைப்படுற விஷயம் இல்ல, நீங்க தனியை அழ வேண்டிய விஷயம். மனைவி கணவனுக்கு கட்டுப்படுறது பயந்தல்ல, அன்பால லவ்வால. எந்த நபிய உங்களோட மனைவிமாரும் சொல்லல, நாங்க நபிய கண்ட நடுங்குவோம், நபிய உங்களோட மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தா எங்களுக்கு நடுக்கம் பிடிச்சிரும். இவர் இப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் லைஃப் ஃபேமிலி லைஃப்ல ஃபெயில். 000 இல்ல, 000 இருக்கு மார்க்ஸ். என்னைய கண்டா என் வைஃப் நெருங்கி பழகுவா, என்னோட ஜோக் அடிப்பா, என்னோட சிரிச்சு பேசுவா, என்னோட க்ளோஸ் ஆயிருப்பான்னு நீங்க யாராவது சொல்றீங்கன்னா உங்களுக்கு 100. நீங்க ஏ இப்படிப்பட்ட மாப்பிள்ளைய உருவாகணும். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி எப்படி அந்த சொல்ல மூணு சம்பவம் சொல்லி முடிச்சு கொள்றேன். மூணு சம்பவம் 6-7 நிமிஷம். எப்படி கைண்ட், எவ்வளவு பிஸியானவங்க, எவ்வளவு அவனோட ஸ்டேட்டஸ் என்ன, இந்த ஸ்டேட்டஸ் பாக்குறோம், ரேஞ்ச் பாக்குறோம், சமூகத்துல என் பொசிஷன் என்னட்டு பாக்குறோம், நான் என்ன பொசிஷன்ல இருக்கிறேன், என் பட்டம் என்ன, பதவி என்ன, என் பேங்க் பேலன்ஸ் என்ன, என்னுடைய டிகிரி என்ன. டிகிரியையும் இன்ஃபுளுசையும் ஸ்டேட்டஸையும் ரேஞ்சையும் பார்த்து ஒருத்தர் வாழ போனார்டா, அவருடைய வாழ்க்கை ஃபெயிலியர். நான் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் அறிக்கையிலும், நான் எவ்வளவு பெரிய டிகிரி ஹோல்டர் அறிக்கையிலும், நான் எவ்வளவு பெரிய ஆலிமா அறிக்கையிலும், ஹாஃபிலா அறிக்கையிலும், முஃப்தியா அறிக்கையிலும், ஏண்ட வைஃபுக்கு முன்னால நான் ஆலிம், நான் ஹாஃபில், நான் பெரிய ஆலிமண்ட், நான் வாழ்ந்தா நான் ஃபெயிலியர். ஃபேமிலி லைஃப்ல இன்ஃபுளுன்ஸ் வேலை செய்யலாம், ஃபேமிலி லைஃப்ல டிகிரியை போடலாம், ஃபேமிலி லைஃப்ல நாங்க எங்களுக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் எதிர்பார்க்கலாம், ஏலா எதிர்பார்த்தா ஃபெயிலியர். எங்கட கேங்ஸ்ல நாங்க லீடர் ஆகும், எங்கட கேங்ஸ்ல நாங்க பெரிய லீடர், நான் பெரிய ஹீரோ. ஹீரோயிசம் வீட்டுள்ளுக்கு வேலை செஞ்சா ஃபெயிலியர், ஃபெயிலியர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்பவம் 3-1 ரேஸ் ஓடுவோமா, யார் நபி? ரேஸ்ன்றது ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்டது, ஒரு பிசிக்ஸ் சம்பந்தப்பட்டது, ஒரு பேர் எக்ஸசைஸ். நபி அவங்க ஓடுற நிலைமை, நபி எச்சு துப்பினா கீழே விடாது, எச்சு துப்பினா யாரும் சரி கையில மூஞ்சில ஃபேஷியல் கிரீம் ஆய் பூசுவாங்க, புது செஞ்ச தண்ணி வேஸ்ட் இல்ல, யாரும் சரி சாபாக்களோட கையில கப்பிங் செஞ்ச ரத்தத்தை கூட குடிச்சாங்க, நபியோட ரத்தம் நஜீஸ் இல்ல, கப்பிங் செஞ்சு புதைங்கன்னு கொடுத்தாங்க, அந்த ரத்தத்தை குடிச்சாங்க சஹாபாக்கள். இப்படி அந்தஸ்த நபியவங்க ஃபீல் பண்ணி யோசிச்சு இமேஜினேஷன் பண்ணியிருந்தா நபியவங்க இப்படி கைண்ட் ஆஃப் நடக்க சான்ஸ் இல்லை. நான் யார் இன்னைக்கு பிரச்சனை, நான் யார் ஈகோ. இன்னைக்கு முக்காவாசி பேட்ட ஃபேமிலி லைஃப் வந்து மிக மோசமா ஃபெயிலியர் ஆகிருக்கிறது ஈகோ. ஈகோ மன்னிப்பு கேட்க, நான் இறங்கி போமா, நான் ஆம்பளை. அப்ப நபி அவங்களை விட பெரிய ஆம்பளையா நாங்க? சஃபியா அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்துல வருது, அவங்க யூத மதத்தில் இருந்து இஸ்லாத்துக்கு வந்த பொம்பளை, யூத அவங்களோட பேரன்ஸ் அவங்க சகோதரர் சிலவங்க அக்யூஸ்டா பிடிக்கப்பட்டாங்க அந்த காலத்துல. அந்த அந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஃபியா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி அல்லாஹ்வோட கட்டளையை நான் செஞ்சேன், உங்களோட ஃபேமிலியில யாருக்கா இப்படி நடந்திருந்தா மன்னிச்சுக்கோங்கன்னு மன்னிப்பு கேட்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமான ரேஸ் ஓடுவோமா, ஆயிஷா அலைஹிஸ்ஸலாம் ஓடுறாங்க, ஆயிஷா ஃபர்ஸ்ட், இன்னொரு டீம்ல ஓடுவோமா, நபி அவங்க ஃபர்ஸ்ட், கொண்டு கொண்டு சமம் ரேஸ் ஓடு. டைமிங் நபி உங்களுக்கு பிஸி. அடுத்த சம்பவம் வாகனம் வந்திருக்கு, ஒட்டகம். ரெண்டாவது சம்பவம், மூணாவது சம்பவத்தில் பயம் முடிஞ்சு, ஒட்டகம் கெமல் ஒசரம் சஃபியா அலையெல்லாம் ஷார்ட். நபியோட கைண்ட்னஸ், நபியோட ஹம்பிள்னஸ், பணிவு. அடுத்த நபியோட சக்சஸ்ஃபுல் லைஃப், சக்சஸ்ஃபுல் கண்ணியமான வாகனத்துல ஏறிக்கொள்ள இவங்க ஷோர்ட். யாரு? சஃபியா அலையெல்லாம் ஒண்ணா ஷோர்டான மனைவி. அந்த ஒட்டகத்துல கால் வச்சு ஏறுற அந்த இது வந்து போட்டிருப்பாங்க, அதுல கால் வைக்கிறது கூட ஒசரம் கூட கழுதையில் ஏறும் ஒட்டகம். இப்ப என்ன செய்யணும்? ஒசரமான ஒரு பங்கு தேவை, ஒசரமான ஒன்று தேவை, ஒரு லிப்ட் ஒன்று தேவை, ஒரு படி தேவை. சஹாபாக்கள்கிட்ட சொன்னா உடனே வரும், ஒரு மரக்குத்தி கிடைக்காதா, ஒரு கல்லு கிடைக்காதா, சஹாபாக்கள் மலையை உடைக்கி கல்லு கொண்டு கொடுப்பாங்க ஏறுறதுக்கு. கண்ணியமானவர்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க, பேசுறது லேசி, சொல்றது கேட்கறது லேசி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே உட்கார்ந்து கொண்டு சொன்னாங்க, ஏண்ட கால்ல முழங்கால்ல காலை வச்சு ஏறுங்க,
மனைவிக்கு வாகனத்துல ஏறுறதுக்கு ஒரு படியாக தன்னுடைய பொடியை கொடுத்தாங்க. அப்ப நபி அவங்க சீப் ஆயிட்டாங்களா? இப்படி இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நபி அவங்க சீப் ஆயிட்டாங்களா? இன்னும் கூடிச்சு. அப்ப மனைவியோட இவ்வளவு கைண்ட நபி அவர் இருந்தாங்க. அந்த நபியை பின்பற்றக்கூடிய எங்களுக்கே நீகோ, எங்களுக்கேன் பெருமை. கண்ணியமான இது ஒரு சம்பவம். மூணாவது சம்பவம், கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே, நபி அவங்க பேசிக்கொண்டே போல சுருக்கமா முடிக்க வேண்டிய காலம், தெளிவா பேச வேண்டிய விஷயம். இவ்வளவு சுருக்கமா பேசி முடிக்கலா, இந்த டைம் போதா? ஆனா சொல்லப்பட்ட படம் நான் டைம் முடிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மனைவிமார் கொடுத்த சர்டிபிகேட், எவ்வளவு வேலைப்படு, எவ்வளவு பிஸி, எப்பயுமே வேலை தான், ஃப்ரீ ஒன்று இல்லை. ஏதோ ஒரு ஹிதுமத், ஏதோ ஒரு சேவை, ஏதோ ஒரு சோசியல் வேர்க். கண்ணியமானே வீட்டுள்ளுக்கு எப்படி இருப்பாங்க? கான பஸ்ஸாமன் வஹாகா, சிரிச்ச மூஞ்சோட இருப்பாங்க. அந்த ஹதீஸ் சொன்னேன். இறுதி சம்பவம் என்ன தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை தலைவலி என்றாங்க. என்ன சொல்றாங்க? தலைவலி. சொல்ல போக்கல கண்ணியமான சகோதரர்களை பெரியார், நபி அவங்க எங்க இருந்து தெரியுமா வாராங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாராங்க ஒரு ஜனாசாவை அடக்கிட்டு. ஒரு ஜனாசாவை அடக்கி கொண்டு வரப்போக்கல எவ்வளவு டயர்ட் ஒன்று இருக்கும், எவ்வளவு மேலுக்கு வருத்தம் இருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எனக்கு தலைவலிக்குது. நபி அவங்க டயர்டோட வாராங்க. கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வா ராஸா யா ஆயிஷா. ரெண்டு கருத்து இதுக்கு. ஒன்று என்ன, ஆயிஷா உங்களுக்கு தலைவலின்ற எனக்கும் தலைவலி. ஒரு மனைவியுடைய ஒரு கஷ்டத்துல பங்கெடுக்கிறாங்க. ரெண்டு கருத்து, ஆயிஷா உங்களுக்கு தலைவலி, எனக்கும் தலைவலி. இன்றைக்கு கொஞ்சம் பதாரில் இருக்கும் பொழுது, வெளியே இருக்கும் பொழுது, ஏதாவது வேலையில் இருக்கும்போது வைஃப்ட கோல் வந்தாலே டெம்பர் ஆகிறோம். கோல்ல என்ன சரி ஒரு வேலையை வந்து சொன்னா இன்னும் கொஞ்சம் கோபம் கூடுது. எங்களுக்கு என்ன எங்கட தன்மைகள் மாறுதுண்டா? நாங்க இன்னும் சரியா ஃபேமிலி லைஃப் வாழல. கண்ணியமானவர்களே, கண்ணியமான சகோதரர்களே, மூணு சம்பவம் சொல்றது, மூணையும் சொன்னேன். வாழ்க்கையை படிக்கணும் ஒவ்வொருத்தரும். எத்தனை வயசு இல்ல, மௌத்து வரைக்கும் வாழ்க்கை. இறுதியா சொல்லி முடிக்கிறேன், ஒரு மூணு முக்கியமான பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன். சம்பவம் அல்ல, மூணு பாயிண்டா. எல்லாரும் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. முதல் மனிதர், முதல் நபி எங்கட ஃபாதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அடுத்த சம்பவம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபித்துவத்துடைய ஃபர்ஸ்ட் டே. மூணாவது உதாரணம், நபி அவங்களோட கடைசி நாள். கண்ணியமான, முதலாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் கொடுத்த பார்ட்னர் யாரு? மனைவி. சொர்க்கத்தை என்ஜாய் பண்றதுக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது மனைவிய. எனவே இந்த முதல் நபி, முதல் எங்கட தந்தை, அவருக்கு கூட முதலாவது ஏற்படுத்திய ரிலேஷன்ஷிப் ஒரு மனைவி. என முதல் நபியின் முதல் சந்தர்ப்பமும் ஒரு மனைவியோடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சம்பவத்தை சொல்லிட்டேன். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவோட முதலாவது நபி பட்டம் கிடைச்ச முஹம்மது நபியுல்லா, முஹம்மது நபியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது மீட் பண்ணினது மனைவிய. நபி அவர்களுடைய நபித்துவத்துடைய முதலாவது நாளில் நபியாக முதலாவது மீட் பண்ணது மனைவிய. நபி அவருடைய கடைசி ரூஹு பிரிஞ்சதும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நெஞ்சில சாஞ்சி கொண்டு மனைவி. முதல் நபியுடைய முதல் பார்ட்னரும் மனைவி, இறுதி நபியுடைய நபித்துவத்தின் முதல் நாளும் மனைவி, இறுதி நபியின் இறுதி மூச்சும் மனைவியுடைய நெஞ்சில் சாய்ந்து கொண்டு என்ற சிந்தனை எடுத்து பார்த்தோம் வேண்டா. கண்ணியம், நபித்துவத்தோடு சம்பந்தப்படுது, சொர்க்கத்தோடு சம்பந்தப்படுது ஃபேமிலி லைஃப். எனவே எப்படி வாழணும்? சொர்க்க வாழ்க்கை வாழணும். எல்லா வல்லல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா பேசப்பட்ட விஷயங்களை பேசி எனக்கும் கேட்ட உங்களுக்கும், குறிப்பாக இன்று இணையக்கூடிய இரண்டு ஜோடிகளுக்கும் அவனுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறது எல்லாம் தௌஃபிக் செய்வானாக. அல்லாஹ் இந்த நிக்காவை கபூல் செய்வானாக. சாலிஹான குழந்தை பாக்கியங்களை கொடுப்பானாக. தீனுக்கு மாற்றம் இல்லாத முறையில அவங்களோட ஃபங்க்ஷன்கள் அமைச்சு கொள்றதுக்கு அவங்களுக்கு தௌஃபிக் செய்வானாக. தீனுக்கு மாற்றம் நடந்து ஃபித்னாக்களிலும் ஃபசாதுகளிலும் அகப்படாமல் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானாக. கடைசியை சலாம் கொடுக்கும் பொழுது, பாரக்கல்லாஹு லக வபாரக அலைக வஜமா பைனகுமா ஃபீ கைர், இந்த துவாவை கட்டாயம் எல்லாரும் பாடமாக்குங்க. பணிவா வேண்டிக் கொள்றேன். எத்தனையோ விஷயம் பைஹாட் பண்ணிருக்கிறோம். ஒரு மாப்பிள்ளைய விஷ் பண்ற துவா பாடம் இல்ல, ஒரு வரி எழுதின, ஒரு வரி தான். உட்கார்ந்து அஞ்சு நிமிஷம் பாடமாக்குறதுக்கு. அல்லாஹ் உங்களுக்கு பரக்க செய்வானா என்ற துவாவோட சரி சலாம் கொடுப்போம். வா ஆகிறது ஆவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.